ஈரோடு மாவட்டம் பர்கூர் மலைப்பகுதியில் உள்ள தோட்டத்தில் அமைந்திருந்த மின்வேலியில் மின்சாரம் தாக்கி ஆண் யானை உயிரிழந்தது பகுதியில் பெரும் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது பர்கூர் மலைப்பகுதிக்கு உட்பட்ட ஊசிமலை கிராமம் அருகேயுள்ள சித்தம்படி என்பவருக்கு சொந்தமான விவசாய தோட்டத்தில் சட்டவிரோதமாக அமைக்கப்பட்டிருந்த மின்சார வேலியில் சிக்கி முப்பத்தி ஐந்து வயது மதிக்கத்தக்க ஆண் யானை ஒன்று பரிதாபமாக உயிரிழந்தது இதனைத் தொடர்ந்து தலைமறைவான தோட்டத்தின் உரிமையாளர் சித்தந்தம்பட்டியை வனத்துறையினர் கைது செய்து அவரிடம் இருந்து மின்சார கம்பிகள் மற்றும் உபகரண பொருட்களையும் பறிமுதல் செய்தனர் ஈரோடு கோவை மாவட்டத்தில் யானைகள் உயிரிழந்து வருவது தொடர்ந்து வருவதால் அரசு உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என வன ஆர்வலர்கள் கோரிக்கை விடுத்தனர்